வணக்கம் இந்த வீடியோவில் சீட் மெட்டரில் கார்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது எதுக்காக யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு கார்னர்ஸ் மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம எந்தெந்த இடத்துலலாம் சீட்மெட்டில் பென் பண்ண போகிறோமோ அந்த இடத்துல வந்து ஒரு ரிலீஃப் வேணும் அந்த ரிலீஃப் இல்லை அப்படின்னா நம்ம பென் பண்ணும்போது ரெண்டு சீட் மெட்டலும் ஒன்றோட ஒன்று வந்து டச் ஆகி மற்ற இடத்த வந்து பென் பண்ணிடும் இதுக்கு வந்துட்டு நம்ம கார்னரில் கட் பண்ணுறது வந்து கார்னர் நாச் அப்படின்னு சொல்லுவோம் அதே மாதிரி மிடில் கட் பண்ணுறத வந்துட்டு பெண்டிங் நாச் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த வீடியோவில் கார்னர் நாட்ச் பற்றி நம்ம பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பெண்டிங் நாச்சை பற்றி நம்மளுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறோம் இதில் பாருங்கள் இந்த இதுதான் வந்து டூல் இந்த கார்னர் நாச் இதில் வந்து வேறு கார்னர்ஸ் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க இந்த கார்னர்ஸ்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நாலு டைப் ஆஃப் கார்னர்ஸ் இருக்குது க்ளோஸ்டு கார்னர் வெல்டடு கார்னர் பிரேக் கார்னர் இல்லைனா கார்னர் ட்ரிம் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொன்று வந்து கார்னர் ரிலீஃப் ஸோ இந்த நாலு ஆப்ஷன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கறத பார்க்கலாம் இதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய கமாண்டே வந்துட்டு பெண்டு நாட்சு தான் ஸோ இதை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ நான் சால்ட் ஒர்க் சாஃப்ட்வேரில் ஒரு பிளைனான ஒரு பாக்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன் இதில் இப்போ நான் ஜஸ்ட்டு ஃப்ளாட்டன் பண்ணுறேன் இங்கே பாருங்கள் இந்த கார்னர்ஸ் வந்து நம்மளுக்கு ரொம்ப நைன்டி டிகிரி ஷார்ப்பாக இருக்குது ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம பெண் பண்ணோம் அப்படின்னா கார்னர்ஸ் கரெக்டாக நம்மளுக்கு சம்டைம்ஸ் பெண்டாக பென்ட் பண்ண முடியாது அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்கள் இப்படி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிளியராக தெரியும் இந்த கேப் இருக்குது இந்த இடத்துல ஸோ இந்த கேப்பை நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ அது எப்படி ஃபில் பண்ணுறது அதுக்கு தான் வந்து இந்த கார்னர் அப்படிங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகுது இந்த கார்னர்க்குள்ளே போனீங்க அப்படின்னா நாலு கார்னர்ஸ் இருக்குது ஃபஸ்ட் நான் வந்துட்டு இந்த க்ளோஸ்டு கார்னர் அப்படிங்கிறத கிளிக் பண்ணுறேன் க்ளோஸ்டு கார்னர் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் சைடில் பாருங்கள் ஃபேஸ் டு எக்ஸ்டெண்ட் எந்த ஃபேஸ் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம் ரெண்டாவது ஆப்ஷன் வந்து எந்த ஃபேஸோட மேட்ச் ஆகணும் நீங்கள் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன்று வந்து எக்ஸ்டெண்டாக இருக்கும் ஒன்று வந்து ஃபேஸாக இருக்கும் ஸோ நான் ஜஸ்ட்டு ஒரே ஒரு சர்ஃபேஸ் நான் கிளிக் பண்ணேன் அப்படின்னாலே போதும் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த சர்ஃபேஸ் அதுவாக செலக்ட் பண்ணிக்கும் இங்கே பாருங்கள் லோயர் ஹேண்ட்லேருந்து டாப் ஹண்ட் வரைக்கும் ஃபுல்லாக வந்துட்டு இந்த கார்னர் ஃபுல்லாக கனெக்ட் ஆகிடுச்சு இதில் வந்து கார்னர் வந்து மூணு டைப் இருக்குது ஸோ ஃபஸ்ட் ஒன் அப்படிங்கிறது நீங்கள் அந்த இமேஜை பார்த்தீங்க அப்படின்னாலே தெரியும் நம்மளுக்கு எவ்வளோ தூரம் எப்படி அது மேட்ச் ஆகுது அப்படின்னு இது ரெண்டும் வந்து ஒரே டிஸ்டன்ஸ்க்கு ஆகி கரெக்டாக அந்த ஜீரோவில் வந்து டச் ஆகிரும் நம்ம இங்கே கேப் கொடுத்துக்கலாம் எவ்வளோ கேப் வேணும் அப்படிங்கிறது இங்கே வந்து பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் கொடுத்துருக்கேன் மினிமமே வந்து பாயிண்ட் ஒன் மில்லி மீட்டர் தான் நம்ம கொடுக்கணும் ஒன் மில்லி மீட்டர் கம்மியாக நம்ம கொடுக்க முடியாது ஸோ ஒன் மில்லி மீட்டர்லேருந்து அப் டு ஃபார்ட்டி மில்லி மீட்டர்ஸ் வரைக்கும் நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸ்குள்ளே நீங்கள் கிளிக் பண்ணுறது மூலமாக இந்த ஸ்க்ரீனில் எந்த சர்ஃபேஸ் வந்து ஃபேஸ் ரெஃபரன்ஸாக இருக்குது எந்த சர்ஃபேஸ் வந்து மேட்ச் ரெஃபரன்ஸாக இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிக்க முடியும் ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்க அப்படின்னா இந்த கார்னர் டைப்பில் வந்து பட்டு அப்படிங்கிற கார்னர் டைப் இது கனெக்ட் பண்ணது மூலமாக ரெண்டு கார்னரும் வந்து பக்கத்தில் வந்து நிற்கும் அடுத்தது ஸோ அடுத்து வந்து ஓவர்லேப்பிங் அப்படிங்கிறது ஸோ ஒன்றோட ஒன்று வந்து ஓவர்லேப் ஆகிருக்கும் நம்ம ஃபஸ்ட்டு செலக்ட் பண்ண ஆப்ஷன் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்டனாக ஆயிருக்கும் ரெண்டாவது ஜா செலக்ட் பண்ணது ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆனது ஜஸ்ட்டு அந்த கேப்பை மட்டும் ஃபில் பண்ணிருக்கும் இங்கே வந்து எவ்வளோ தூரம் ஓவர்லேப் ஆகணும் அப்படிங்கிறத கொடுத்துக்க முடியும் இங்கே பாருங்க இப்போ ஒன்று இருக்குது ஒன்று அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அதாவது பர்ஃபெக்டாக மேட்ச் ஆயிருச்சு இதை வந்து ரேசியோவில் சொல்லியிருக்காங்க ஸோ உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னா இப்போ ஆஃப் வேணும் அப்படின்னா பாயிண்ட் ஃபைவ் கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்துட்டு பாதியாக மட்டும் மேட்ச் ஆகிருக்குங்க பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ இதில் ரேசியோ அப்படிங்கிறதுனால நீங்கள் வந்து ஒன்றிலேருந்து ஜீரோவில் இருந்து ஒன்றுக்குள்ளே மட்டும்தான் கொடுக்க முடியும் அதை விட அதிகமாகவோ கம்மியாகவோ கொடுக்க முடியாது நான் வந்து இப்போது பாயிண்ட் ஃபைவ் கொடுத்துருக்கேன் எல்லா ஜஸ்ட் நீங்கள் ஒன்று கொடுத்துருங்க ஃபுல்லாக வந்து மேட்ச் ஆகிரும் லாஸ்ட் ஆப்ஷன் லாஸ்ட்டு டைப் வந்துட்டு அண்டர் லேப் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பாருங்கள் இப்போ இது ஃபஸ்ட்டு லேப்புக்கு டேரெக்டாக ஆப்போசிட்டு இந்த ரெண்டாவது ஃபேஸ் வந்துட்டு ஃபுல்லாக எக்ஸ்ட்னாக ஆயிருக்கும் ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஃபேஸ் வந்துட்டு ஃபுல்லாக உள்ளே போயிடும் ஓகே இதான் வந்து மூணு டைப்பு அதுக்கான டைமென்ஷன்ஸ் அதுக்கான ரேஷியோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இதை நான் ஜஸ்ட்டு கொடுத்துட்டு இங்கே லோயர் எண்ணில் பாருங்கள் எந்த மாடிஃபிகேஷனும் இல்லை ஜஸ்ட் நான் இதை வந்து அப்டேட் பண்ணிடுறேன் ஸோ எனக்கு கரெக்டாக க்ரியேட் ஆகிடுச்சி இந்த இந்த இடத்துல கேப் வந்து அப்படியே இருக்குது நம்மளுக்கு ஓகேங்களா இந்த கேப் நீங்கள் ஏதாவது மாடிஃபை பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் எடிட் டெஃபினேஷன்லாம் போங்க எடிட் ஃபீச்சரில் போயிட்டு இங்கே கீழே பார்த்தீங்கன்னா இங்கே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக இந்த கார்னர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்க முடியும் ஓகேங்களா இப்போ நான் வந்து பிளாட்டன் பண்ணுறேன் இந்த இடத்துல பாருங்கள் இந்த கார்னர் லைன் வந்துட்டு நம்மளுடைய கார்னருக்கு வெளியே இருக்குது பட் இங்கே பார்த்தோம் அப்படின்னா இந்த லைன் வந்து எக்ஸ்ட்ரா இருக்கிறத நீங்கள் பார்க்க முடியும் இது பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பார்ட் வந்து எக்ஸ்ட்ரா கிரியேட் ஆகிருக்கு ஓகே ஸோ இப்போ நான் வந்து டேக் ஐன் ஃபோல்டு பண்ணிக்கிறேன் ஃபோல்டு பண்ணிட்டு அடுத்த கார்னர் போகலாம் ஸோ இந்த கார்னரில் நான் இப்போது சீட் மெட்டரில் கார்னர்ஸில் வெல்டிங் நீங்கள் ஒரு கார்னர் வந்து வெல்டு பண்ணி கனெக்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஸோ வெல்டட் கார்னர் யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ வெல்டட் கார்னர் நமக்கு வந்து ரெண்டு சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணணும் ஸோ ஃபஸ்ட்டு ஒன் நான் வந்து இந்த சர்ஃபேஸ் செலக்ட் பண்ணுறேன் இது செலக்ட் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக நெக்ஸ்ட்டு சர்ஃபேஸை செலக்ட் ஆகிரும் பட் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஹைட்டு எவ்வளோ ஹைட்டுக்கு நீங்கள் வந்து வெல்டு பண்ண போகிறீங்க ஸோ சம்டைம்ஸ் நம்ம வந்து என்டையர் பெண்டிங் ஃபுல்லாகவே நம்ம வந்துட்டு கார்னர் ஃபுல்லாகவே வந்து நம்ம வெல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிலாம் அப்படின்னா ஒன்லி ஒரு ஆஃப் மட்டும் நான் வெல்டு பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அப்படி இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ஜஸ்ட் இதை செலக்ட் பண்ணிவிட்டு எங்கே எது வரைக்கும் வெல்ட் பண்ணணுமோ அந்த எஜ்ஜி வரைக்கும் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த எஜ்ஜி வரைக்கும் மட்டும்தான் ஆகும் டாப்பில் வந்து வெல்ட் ஆகாது ஓகேங்களா அது நீங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்க முடியும் இந்த ரெண்டாவது ஆப்ஷனை கிளிக் பண்ணுறது மூலமாக அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஆடு ஃபில்லட் அப்படின்னு இந்த ஆடு ஃபில்லட்டை அன்டிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபில்லட் இருக்காது சார்பேஜ்ஜாக க்ரியேட் ஆகும் ஓகேங்களா இது நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சார்பேஜுக்கு பதிலாக கார்னர் அதாவது இது வந்து ரவுண்டு எஜ்ஜாக வந்து க்ரியேட் ஆகும் அப்படி ரவுண்டு எஜ்ஜாக கிரியேட் ஆகும்போது அதோட ரேடியஸ் எவ்வளோ அப்படிங்கிற நீங்கள் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணிக்க முடியும் அதுக்கும் கீழே வந்து ஆடு டெக்ஸர் ஆடு வெல்டு சிம்பல் ஸோ உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இந்த இந்த வெல்ட் இடத்துல அதோட சிம்பிள் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல இந்த டிக் மார்க் ஆக்டிவேட் பண்ணுறது மூலமாக அந்த சிம்பிளை வந்து நம்ம எனேபிள் பண்ணிக்க முடியும் கொடுத்து ஜஸ்ட் டிக் மார்க் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த வெல்டு வந்து இங்கே க்ரியேட் ஆகாத நீங்கள் பார்க்கலாம் ஓகேங்களா அந்த ஆடு டெக்ஸ்டர் வந்து நீங்கள் ஹைட்டில் வந்து ஆஃப் பண்ணி வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஆன் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு விசிபிளாக தெரியும் நீங்கள் வெல்டு ஒன்று ஒரு டைம் ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மற்ற எல்லா கார்னர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக ஹைட் ஆயிடுது ஸோ வெல்டு வந்து நீங்கள் லாஸ்ட்டு ஆப்ஷனாக யூஸ் பண்ணிக்கங்க வேறு ஏதாவது உங்களுக்கு கார்னர்ஸ் வேணும் அப்படின்னா மற்ற கார்னர் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து வெல்டு கார்னருக்கு வாங்க ஸோ இப்போ நான் வந்து இந்த வெல்டு கார்னர் வந்து நான் டெலிட் பண்ணிடுறேன் ஸோ இப்போ இந்த வெல்டு கார்னர் டெலிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு கார்னரில் போய் பாருங்கள் மற்ற எல்லா கார்னர்ஸும் ஓப்பன் ஆகிடுச்சு அடுத்தது பிரேக் அதாவது இந்த ஷார்ப் எஜ்ஜை வந்து நம்ம ஜஸ்ட்டு ட்ரிம் பண்ணுறது தான் நீங்கள் இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணணுமோ நீங்கள் அந்த இதே கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த எஜ்ஜில் பாருங்கள் இங்கேயும் இந்த ரெண்டு எஜ்ஜும் வந்து ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிருச்சு இதில் வந்து ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க ஒன்று வந்து சாம்பர் மாதிரி ஃப்ளாட்டாக கட் பண்ணுறது இன்னொன்று வந்து ஃபில்லட் கார்னராக கட் பண்ணுறது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துக்கலாம் சாம்பர் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ரேடியஸ் கொடுக்கணும் ஐ மீன் ஃபில் சாம்பர் க்ளிக் பண்ணோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் கொடுக்கணும் இந்த ஃபில்லர் கிளிக் பண்ணோம் அப்படின்னா ரேடியஸ் கிளிக் கொடுக்கணும் ஸோ ஆட்டோமெட்டிக்காக நீங்கள் க்ளிக் பண்ணுறது போதே உங்களுக்கு இந்த சிம்பிள்ஸ் இங்கே சேஞ்ச் ஆக எங்கே பார்க்க முடியும் நான் வந்து இப்போ ஒரு டென் மில்லி மீட்டர் கொடுக்குறேன் சாம்பர் இது வந்து ரேடியஸ் ஸோ ஒரு பக்கம் நான் வந்து ரேடியஸ் ஆக்டிவேட் பண்ணுறேன் இங்கே வந்து ரேடியஸ் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இந்த பக்கம் நான் வந்து சாம்பர் கொடுக்குறேன் கார்னர் இந்த சர்ஃபேஸ் சாம்பர் அதே டென் மில்லி மீட்டர் அப்டேட் ஸோ இந்த கார்னர் மட்டும் நீங்கள் ட்ரிம் பண்ணுறது யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இந்த கார்னர் ரிலீஃப் அப்படிங்கிறது ஸோ இந்த கார்னர் ரிலீஃப் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ரெண்டு டைப் இருக்குது அதாவது டூ பெண்டு கார்னர் த்ரீ பெண்டு கார்னர் அப்படின்னு மூணு இடத்த நம்ம பென் பண்ணுறோம் அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம இந்த த்ரீ பெண்டு கார்னர் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்மளுடைய ப்ரொஃபைலை எல்லாமே நம்ம ரெண்டு இடத்துல மட்டும்தான் பென் பண்ணியிருக்கிறோம் அதில் நான் வந்து டூ எண்டு கார்னர் யூஸ் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா அடுத்தது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த மெட்டீரியல் நாங்கள் செலக்ட் ஆகிருச்சு கீழே இன்னொரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் பர்டிகுலராக ஒவ்வொரு எஜ்ஜை மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலும் செலக்ட் பண்ணலாம் இல்லை நீங்கள் என்டையர் எல்லா சீட் மே பார்ட்டுமே நீங்கள் வந்துட்டு கார்னரையுமே நீங்கள் செலக்ட் பண்ணணும் அப்படின்னா கலெக்ட் ஆல் கார்னர்ஸ் அப்படின்னு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக சால்ட்வாக்ஸே வந்து எல்லா கார்னரையும் செலக்ட் பண்ணிடும் அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா அந்த கார்னர் அதுவே டிஃபைன் பண்ணிடும் இது எல்லா எஜ்ஜையும் செலக்ட் பண்ணி எந்தெந்த கார்னர் எந்தெந்த பேஸ்சில் இருக்குது அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல க்ளிக் பண்ணுறது மூலமாக தெரிஞ்சிக்க முடியும் அதுவும் நம்ம பார்த்துக்கலாம் ஸோ அதுக்கு கீழே வந்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு ரிலீஃப் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு வந்து தெரியும் நமக்கு வந்து ஒரு நாலு டைப் ஆஃப் ரிலீஃப் இருக்குது அப்படின்னு ஸோ ரெக்டாங்கிள் ரிலீஃப் சர்க்கிள் ரிலீஃப் டீர் ரிலீஃப் ஆஃப் ரவுண்ட் ரிலீஃப் அண்ட் கான்ஸ்டன்ட் வித் ரிலீஃப் ஸோ உங்களுக்கு எந்த ரிலீஃப் வேணுமோ அந்த ரிலீஃப் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கங்க நான் இப்போ வந்து சர்க்கிள் ரிலீஃப் செலக்ட் பண்ணுறேன் சர்க்கிள் கிளிக் பண்ணதையும் நான் வந்து எது மாதிரியான சர்க்கிள் வேணும் பென் பெண்டட் லைனில் வந்து சர்க்கிள் கிரியேட் பண்ணுறதா அப்படின்னு கேட்குது நீங்கள் அதை செலக்ட் பண்ணிக்கங்க கொடுத்துட்டு அதோட ரேஷியோ எவ்வளோ உங்களுக்கு சர்க்கிள் வேணும் அப்படிங்கிறத கேட்குது நான் வந்து ஒன் மில்லி கொடுக்குறேன் கொடுத்துட்டு ரேடியோ ஆஸ் பர் திக்னஸ் அப்படின்னா திக்னஸ் தகுந்த மாதிரி அதுவாக எடுத்துக்கும் இல்லை டேன்ஜென்ட் டேஞ்சன்ட் டு த பெண்ட் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிக் மார்க் கொடுத்தீங்க அப்படின்னா எல்லா கார்னர்ஸ்லேயும் ஆட்டோமேட்டிக்காக அந்த பெண்ட் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிரும் ஸோ நான் ஜஸ்ட்டு ரெக்டாங்கிள் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன் போய் ஃப்ளாட் பேட்டர்ன் இங்கே பாருங்கள் நம்ம செலக்ட் பண்ணோம் அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு இது கிரியேட் ஆகிருக்கு இங்கே பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும் ஸோ இந்த ரெக்டாங்கிள் மாதிரியான இந்த கார்னர் ரிலீஃப் வந்து நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு ஓகேங்களா ஸோ இந்த கார்னர் ரிலீஃப் க்ரியேட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டாக டூல்ஸும் கூட அவைலபிளாக இருக்குது ஸோ அந்த டூல்ஸ் யூஸ் பண்ணி இந்த கார்னரில் மட்டும் நம்ம கட் பண்ணிக்கலாம் ஏன்னா நம்ம இந்த லென்த்து கட் பண்ணுறது நம்மளுக்கு ஸ்னீப்பிங் டூல் யூஸ் பண்ணி கட் பண்ணிடுவோம் மேனுவலாக கட் பண்ணோம் அப்படின்னா இல்லை அப்படின்னாலும் இது மாதிரி சீட் மெட்டல் கட்டிங் மிஷின்ஸ் இருக்குது அதை யூஸ் பண்ணி நம்ம கட் பண்ணிக்கலாம் இந்த கார்னர்ங்கிறது சம்டைம்ஸ் நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம் சம்டைம்ஸ் ரவுண்ட் யூஸ் பண்ணுவோம் ஸோ அது தகுந்த மாதிரியான மிஷினரிஸும் அவைலபிளாக இருக்குது அதை யூஸ் பண்ணி கூட அந்த கார்னர் வந்துவிட்டு ஈஸியாக கட் பண்ணி எடுத்துருவாங்க ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு இந்த கார்னர்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறது என்ன அப்படிங்கிறது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள் மீண்டும் அடுத்த வீட்டில் சந்திக்கலாம் நன்றி